அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சப்தகாண்டம் என்கிற 7000 பாடல்களை கொண்ட நூற்றுக்குப்பிலிருந்து பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். போகமாமுனிவர் அருளி செய்த சப்தகாண்டம் என்பது 7000 பாடல்களை கொண்ட நூற்றுக்குப்பாக இருக்கிறது. இதிலே கடந்த பதிவுகள் வரையிலும் 2000 பாடல்களை பார்த்து முடித்து விட்டோம். அதாவது முதல் 2 காண்டங்களிலே சொல்லப்பட்ட ஞானப்பாடல்களை மாத்திரம் பார்த்து முடித்து விட்டோம். இன்று முதல் போகர் 7000 3வது காண்டத்திலே சொல்லி வரக்கூடிய ஞானப்பாடல்களை பார்க்க இருக்கிறோம். குருமார்களுடைய ஆசி இல்லாமல் எதுவுமே நடக்காது. தமக்கு முன்பு வாழ்ந்திருந்து யோக சித்தியை யோக வெற்றியை பெற்றிருந்த குருமார்களை கடவுளாக மதித்து வழிபடுவது என்பது சித்தர் பெருமக்களுடைய மரபாகிறது. அந்த வகையிலே சிவம் முதலாகிய சகல சித்தர்களையும் கடவுளுக்கு நிகராகவே போற்றி வணங்கி வழிபட்டு வந்தது சித்தர்களுடைய மரபாகிறது. இந்த 3வது 1000 பாடல்களை தொடங்குவதையும் உத்தம குருமார்களையும் சித்தர் பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி போகமாமுனிவர் தொடங்குகிறார். திரையமாம் காண்டத்தை செப்புதற்கு சித்த மனோமணி தாயார் பாதம் போற்றி, நிறையமாம் சிவனுடைய பாதம் போற்றி, நித்தியராம் குருநந்தி பாதம் போற்றி, முறையமாம் பாட்டர் திருமூலநாதர் முத்தியாம் பாதம் எந்தன் சிறமேல் வைத்து, திரையமாம் காலாங்கி பாதம் போற்றி, கடாட்சித்த சனகாதி பதம் காப்பாமே. ஆதி என்பது சக்தி. அந்த சக்தியினுடைய முதற் படைப்பாக இதுகாரும் நாம் அறிந்திருக்கும் வகையிலே சிவபெருமான் முன்னவராகவும் மூத்தவராகவும் காணப்படுகிறார். சித்தர் பெருமக்கள் தங்களுடைய முன்னோர்களை பற்றி நினைக்கும் போது யாரை பற்றி சரியாக தெரிந்திருக்கிறதோ அவரையே முதலாவதாக சொல்லுவது வழக்கம். அப்படி பார்க்கும் போது முன்னவராகவும் மூத்தவராகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானை முதன்மையாக சொல்லி சகல உயிர்களுக்கும் சக்தியாக நின்று இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனோமணி தாயின் திருவடிகளை போற்றி சிவபெருமான் அருளி செய்த 700,000 கிரந்தங்களையும் உலக மக்களுக்காக இரக்கத்தோடு அன்னை பராசக்தியிடம் இருந்து கேட்டு பெற்று சொல்லிக் கொடுத்த திருநந்தி தேவரையும் வணங்கி, தன்னுடைய முப்பாட்டனாகிய திருமூலநாதரை வணங்கி, தன்னுடைய ஞான குருவாகிய ஞான தந்தையாகிய காலாங்கிநாதனுடைய திருவடிகளையும் வணங்கி, சனகாதி முனிவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 4 எம்பெருமான் ஈஸ்வரிடத்தில் இருந்து யோக கலைகளை கற்று உலகத்தோருக்கு சொல்லி அருளியிருந்தார்கள். அதற்காக சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று அழைக்கப்பட்ட அந்த 4 முக்கிய சித்தர் பெருமக்களையும் வணங்கி, தன்னுடைய இந்த 3வது 1000 என்று சொல்லக்கூடிய இந்த ஞான பதிவுகளை செய்வதாக போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். எத்தனைதான் உயர்ந்திருந்தாலும் கூட குருமார்களுக்கு மாணவன் எப்போதும் சீடன்தான். இந்த உண்மையை புரிந்து குருமார்களை மதித்து நடக்கக்கூடியவர் எவராக இருந்தாலும் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி தேர்வு பெறுவார் என்பது திண்ணம். கண்டுகொள்ளு இருட்டு ஏது ரவியே ஏது, கடுவழியாய் என்னாலும் இருப்பதன்றோ, விண்டு கொள்ளு வெளியிற்குள் வெளியை பாரு, விளங்கியதோர் ஒளியுட்குள் ஒளியை பாரு, மண்டு கொள்ளு மருட்டு ஏது ஒன்றுமில்லை, மகத்தான வெட்டவெளி மகத்தாம் போதம், இண்டு கொள்ளு ஏற்றி உண்ணும் குருவேயானால் இதமறியார் சகச்சால மயமாவாரே. உத்தம குரு என்று சொல்லக்கூடிய ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்திலே மாயை எது உண்மை எது என்பதை சரியாக விளக்கப்படுத்த வல்லவராகிறார். ஏற்கனவே யோக சித்தியை வென்றெடுத்திருக்கக்கூடிய ஒரு உத்தம குருவால் மாத்திரமே ஒரு சீடனுக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்க முடியும். எது இருள் எது ஒளி என்பதை புரிந்து கொள். இருள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் கண்டு வருவதைப் போல கதிரவன் மறைந்திருக்கக்கூடிய காரிருள் பொழுது என்பது இருள் என்று கருதி இருக்கிறோம். ஆனால் சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் எது நிஜம் எது பொய் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத மனமயக்கத்தையே இருள் என்று குறிப்பிடுகிறார்கள். எப்பொழுது ஞான ஜோதி என்பது சிரத்திற்குள்ளே பிரகாசிக்கிறதோ அப்பொழுது மாத்திரமே இந்த மாய உலக மாயை என்கிற இருள் அற்றுப்போகிறது. வெளியிலே வெளியை பார்க்க வேண்டும்,
வெளி என்பது ஆகாயம். ஆகாய வெளிக்குள்ளே பரவழியாகிய பராபரம் வீற்றிருக்கக்கூடிய சன்னிதானத்தை கண்டறிய முயல வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நம்மை மருளிலே, இருளுக்கு மற்றும் ஒரு பெயராக இருக்கக்கூடிய மருளிலே தள்ளி வைக்கிறது. அதாவது மனமயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரிருள், அந்த காரிருளிலேயே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெட்டவெளி, மகத்தான வெட்டவெளி, அந்த மகத்தான வெட்டவெளியிலே தான் மகத்தான போதம் என்பது நமக்கு கிடைக்கும். போதம் என்பது ஞானம் என்றாகிறது. சரியாக சுழுமுனை மையத்திலே நீ மனத்தை நிறுத்த பழகினால் நிச்சயமாக உன்னுடைய மனமே உனக்கு குருவாக, சத்குருவாக மாறி அமைந்து உனக்கான யோக சித்திகளை எல்லாம் முற்றுமுதலாக காட்டி கொடுக்கும். எனவே மனதை சுழுமுனை மையத்திலே கட்டி நிறுத்த வேண்டியது ஒரு யோக சாதகனின் கடமையாகிறது. அப்படி மனதை கட்டி நிறுத்துவதற்கு மிகப்பெரிய இடர்பாடுகள் ஏற்படும். அந்த இடர்பாடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றியும் கை தூக்கியும் விடக்கூடியவர்கள் குருமார்கள் மாத்திரமே. ஏற்கனவே வெற்றியை துவைத்திருக்கக்கூடிய சித்திர பெருமக்களே நமக்கு குருமார்களாக வந்திருந்து நமக்கு தேவைப்பட்ட போது தேவைப்பட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து நம்மையும் அவர்களைப் போல உயரும்படியாக உய்வித்து அருள்வார்கள் என்பதே இந்த பாடலிலே போகமாமுனிவர் சொல்லக்கூடிய அற்புத ஞான கருத்தாகிறது. இயம்புறது என்ன அவர் சொல்ல கேளு, ஏத்தமாம் வித்தை அது நான் பிரம்மம் என்று, உயம் எனது உலகமெல்லாம் பூரணம்தான் என்று, உத்தமமாம் நான் முகத்தான் என்று சொல்லி, மயம் எனது தம் மலைக்கிறதும் எனக்குள் என்று, மகத்தான உபதேசம் இதுதான் என்று, இயம்பினதும் செப்பினதும் இரண்டும் கண்டால் தெளிந்து அதுவாய் நின்றதுதான் பரம் என்று காணே. பராபரம் என்றால் என்ன? உண்மையிலேயே அந்த பராபரத்தின் தத்துவம் தான் என்ன என்பது பொதுவாக நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய யோக சாதகனுக்கும் கூட அவ்வப்போது ஐயத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வினாவாகவே இருக்கிறது. இந்த உலகம் எல்லாம் பூரணம்தான், இந்த உலகம் எல்லாம் பிரம்மம்தான், இந்த உலகம் எல்லாம் பராபரம்தான் என்று சொல்லியானது. எல்லாம் பராபரம் என்று இருக்கும் போது மனிதனுக்கு ஏன் குழப்பம் ஏற்படுகிறது? இத்தனை பிறவிகள் ஏன் இருக்கின்றன? இத்தனை சிருஷ்டிகள் ஏன் இருக்கின்றன? இத்தனை உலகங்கள் ஏன் இருக்கின்றன? ஏன் பராபரம் தானாகவே இருந்திருக்க கூடாது? எதற்காக இத்தனை விதமான மாறுபட்ட நிலைகளை எடுத்திருக்க வேண்டும்? உபதேசமாக பலர் சொல்லி இருந்தாலும் கூட நமக்குள்ளே புரியாத பல விடயங்கள் இருக்கின்றன. இதை கேட்டாலும் தலை கிறுகிறுக்கிறது, மலைப்புத்தான் ஏற்படுகிறது. எனக்குள்ளே பராபரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். பராபரத்திற்குள் தான் சகலமும் இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டார்கள் என்றால் பராபரம் என்பதுதான் என்ன? அந்த பராபரத்தின் உண்மையான தத்துவம் தான் எது என்பதை பற்றிய குழப்பம் ஒரு யோக சாதகனுக்கு, யோக வித்தை மாணவனுக்கு ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட நிலையிலே இருந்தபடியாக அதன் நுணுக்கத்தை நாம் அறிந்துவிட முடியாது. உதாரணத்திற்கு பார்ப்பதாக இருந்தால், முதல் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவனுக்கு அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை அறிமுகப்படுத்தக்கூடிய கல்வி கற்பிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல அடுத்தடுத்த பாடங்கள் நடத்தி வைக்கப்படுகிறது. ஒரு வகுப்பிலே தேர்ச்சி பெற்றவன் அடுத்த வகுப்புக்கு செல்லுகிறான். முதல் வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன் முனைவர் பட்டம் பெறுவதற்கான கல்வியை சுமந்திருக்கக்கூடிய ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய கல்வியை பார்த்து இது எப்படி என்று கேட்டால் அவருக்கு அதை விளக்குவது என்பது துர்லபம். எனவே மெல்ல மெல்ல ஒவ்வொரு படியாக, ஒவ்வொரு படிப்பாக படித்து முடித்து இறுதியாக முனைவர் படிப்புக்கான நிலைக்கு செல்ல வேண்டும். ஒருவன் தன்னை அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ளாத நிலையிலே எல்லாவற்றுக்கும் உச்சமாக முதிர்ச்சியடைந்த ஒன்றாக இருக்கக்கூடிய பராபரத்தை பற்றி உடனடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயம் அறியாத ஒன்றாகவே இருக்கும். எனவே சொல்லியதும் கேட்டதும் இந்த இரண்டை பற்றியதான நுணுக்கத்தையும் ஆராய்வதை விடுத்து உத்தம குருமார்கள் சொல்லி வந்திருக்கக்கூடிய வரிசை கிரமம் தப்பாமல் முறையாக யோக சாதனம் பயின்று வந்து பராபரத்தினுடைய உண்மையான குணமாக இருக்கக்கூடிய அகிம்சை, ஜீவகாருண்யம், ஒழுக்கம், அன்பு, தயவு, கருணை ஆகியவற்றையெல்லாம் நம்முடைய குணமாக மாற்றி கொண்டு விட்டால் நிச்சயமாக பராபரத்தினுடைய தத்துவமும் நமக்கு விளங்கிவிடும். நாம் பராபரம் என்பதற்கான ஆதாரமும் நமக்கு தெரிய வந்துவிடும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? உத்தம குருமார்களின் தூய வழிகாட்டுதலை சரியாக கடைபிடித்து ஒவ்வொரு வகுப்பிலும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்தை சரியாக படிக்கிறோமா என்பதில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்தினால் போதுமானது. அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பாடங்களை பற்றி பெரிதாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காமல் கொடுக்கப்பட்ட பாடத்தை படித்து கொடுத்திருக்கக்கூடிய வகுப்பிலே தேர்ச்சி பெறுவதை மாத்திரமே நம்முடைய முதற் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த வகுப்புகள் தேர்ச்சி பெற்ற நிலையிலே நிச்சயம் வந்தே தீரும். முத்தி மோட்சம் என்பதையும் மெல்ல மெல்லத்தான் கற்க வேண்டும்.
அவசரப்பட்டு எந்த ஒன்றையும் எடுத்த மாத்திரத்திலே கற்றுக்கொண்டு விட முடியாது. எனவே பராபரத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் பக்குவம் பெற்றவர்களாக மாற வேண்டும். இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய போகமாவனுடைய இந்த பாடலுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.